கிளிநொச்சி பல்கலைக்கழகம் உதயமாகும். டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு துணையார் என்பதை மைத்ரி வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளையான் திட்டவட்டம். தமிழரசு கட்சியை ஒற்றுமைக்குள் கொண்டு வர வேண்டும். செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு. நாட்டை மீட்டெடுக்க தனி பெரும்பான்மையுடன் கூடிய அரசாங்கம் போதாது. ஜேவிபி சுட்டிக்காட்டு. எனது உயிருக்கு உத்தரவாதம் தந்தால் உண்மையை வெளியிடுவேன். மைத்ரி. ரணிலுக்கு போட்டியாக களமிறங்கும் தமிழ் வேட்பாளர். தயாரிக்கப்பட உள்ள நிபந்தனை வரைவு. பாராளுமன்றத்தை கலைக்கும் தீர்மானத்தில் கைச்சாத்திட எதிர்க்கட்சிகள் மறுப்பு. மே மாதத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியபூர்வ அறிவிப்பு. கிளிநொச்சி பல்கலைக்கழகம் விரைவில் உருவாகும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி அறிவியல் நகர் வளாகத்தில் பொறியியல் துறையின் 10வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பொறியியல் துறை தேவை என பேராசிரியர் துரைராஜாவின் 33 வருட கனவு நிறைவு பெற்று இன்று பல ஆயிரம் மாணவர்களை பிரசவித்துவிட்டு கிளிநொச்சி பொறியியல் பீடம், அதனுடன் இணைந்த தொழில்நுட்ப பீடம் மற்றும் விவசாய பீடம் உள்ளடங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகம் எதிர்காலத்தில் கிளிநொச்சி பல்கலைக்கழகமாக மாறும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கிளிநொச்சி அறிவியல் நகர் பொறியியல் பீடம் உருவாகியதன் பழைய நினைவுகளையும் நினைவு கூர்ந்தார். குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா, பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு வகையான கணக்கெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக 3 பிரதான அரசியல் கட்சிகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதற்காக 1,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை கணக்கெடுப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில கணக்கெடுப்பு நிறுவனங்கள் ஏற்கனவே தங்களது ஆய்வு அறிக்கைகளை அந்தந்த அரசியல் கட்சிகளிடம் சமர்ப்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீண்டகாலமாக கணக்கெடுப்பு நடத்தும் நிறுவனங்கள் இருப்பதாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகிறார்கள். கணக்கெடுப்பு பணிக்காக அந்த நிறுவனங்களிடம் ஒப்படைக்க கூறப்படுகின்றது. இந்த நாட்களில் 3 கணக்கெடுப்பு நிறுவனங்கள் கணக்கெடுப்பு நடத்தி வருவதாக தெரிய வருகின்றது. பொதுமக்களின் கருத்துக்களுக்கேற்ப எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை திட்டமிடுவதே இந்த ஆய்வுகளின் நோக்கம் என அரசியல் கட்சி பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் மேடைகளில் சாதகமான கணக்கெடுப்பு அறிக்கைகளை முன்வைத்து அரசியல் ஆதாயம் பெறுவதும் இதன் மற்றொரு நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன துணிந்த நேர்மையான அரசியல் தலைவராக இருந்தால் அவர் யார் என்பதை வெளிப்படையாக விரைவாக ஊடகங்களில் வெளிப்படுத்த வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சிவனிசுந்தரி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பிற்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு உண்டு எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ராஜாங்க அமைச்சர் சிவனிசுந்தரி சந்திரகாந்தன் எழுதிய ஈஸ்டர் படுகொலை இனமத நல்லிணக்க அறிதலும் புரிதலும் எனும் வரலாற்று ஆய்வு நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தியவர்களை தெரியும் என தெரிவித்த கருத்தை நான் ஊடகங்களில் பார்த்தேன். ஒரு சாதாரண மனிதனை போல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பேசுகின்றார். இந்த குண்டுவெடிப்பு இடம்பெறுகின்ற போது தலைவருடைய பொறுப்பு யாராக இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு இப்போது அரசியல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் என கருத்துக்களை சொல்கின்றார். எனவே ஒரு வேடிக்கையான மனிதரை இந்த நாட்டு அரசியலுக்கு கொண்டு வந்து என்பதையிட்டு நாங்கள் வெட்கப்பட வேண்டும். ஏன் அவர் ரகசிய வாக்குமூலம் தேவை என்கின்றார்? அப்படி என்றால் இந்த குண்டுபிடிப்பிற்கும் அவரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு உண்டு என்றார். தமிழரசு கட்சியை ஒதுக்கிவிட முடியாது என்றும் அதனை ஒற்றுமைக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோவின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த தேர்தலையும் சந்திப்பதற்கும் நாம் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடந்தால் அதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இனப்பிரச்சினை சார்ந்து தமிழ் தரப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். வெறுமனே கருத்து சொல்லிவிட்டு ஏமாற்றுகின்ற நிலைமையினை இம்முறை மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதற்கு உடனடியாக நாங்களும் இருக்க மாட்டோம். பொது வேட்பாளர் விடயத்தை நாம் சரியாக கையாள வேண்டும். ஒருவரை நிறுத்திவிட்டு சொற்ப வாக்குகளை பெறும் நிலை இருந்தால் ஒட்டுமொத்த தமிழினத்தின் மானமே போய்விடும். எனவே சரியான நிறைப்படுத்தலின் ஊடாகவே அந்த விடயத்தை செய்ய வேண்டும். ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். ஐநாவுக்கு கடிதம் எழுதுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுவது ஒற்றுமையாக சேர்ந்து செய்தோம். எமது நாட்டில் வலுவான ஒரு கோரிக்கையினை முன்வைக்க இருக்கின்றோம். எங்களிடத்தில் ஒற்றுமை இல்லை என்று ஏளனப்படுத்தும் விமர்சனத்தை தொடர்ச்சியாக சந்திக்கின்றோம் என்றார்.
எதிர்பார்க்கப்படும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தவும் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் தனி பெரும்பான்மையுடன் கூடிய அரசாங்கம் போதாது என்று ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டோம். ஆனால் எதிர்பார்க்கப்படும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த 113 ஆசனங்களுடன் ஆட்சி அமைப்பதில் எந்த பயனும் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். எதனை வேண்டுமானாலும் செய்ய வலிமையான பலம் இருக்க வேண்டும். முந்தைய அரசாங்கங்கள் நாட்டை அழிக்க பலமான பலத்தை பெற்றன. எனினும் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுக்க நாம் வலுவான சக்தியை பெற வேண்டும். நாசவேலிகள் மூலம் போட்டியாளர்களால் வீழ்த்த முடியாத பாரிய மக்கள் பலத்துடனும் நம்பிக்கையுடனும் இலங்கையில் முதல் மக்கள் அரசாங்கத்தை உருவாக்குவோம். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி வலுவான அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தன் உயிருக்கு உத்தரவாதம் தந்தால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு காரணமானவர்கள் குறித்து அறிவிப்பேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் தெரிவித்தார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை நடத்தியது யார் என்பது தனக்கு தெரியும் எனவும் அது தொடர்பில் நீதித்துறைக்கு தகவல்களை வெளியிட தயார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அத்தோடு இது தொடர்பில் நீதிமன்றம் கோரிக்கை விடுத்தாலோ அல்லது உத்தரவு பிறப்பித்தாலோ அது தகவல்கள் வெளியாகும் என தெரிவித்தார். இந்நிலையில் மைத்ரிபால சிறிசேன நேற்று வெளியிட்ட தகவல் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஆலஸ் போலீஸ் அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் டொலரின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடையும். எனினும் இது நிரந்தரமான ஒரு வளர்ச்சி படி இல்லை என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துகோரோல தெரிவித்துள்ளார். தற்போது அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாவின் தொகை 299 ரூபாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்து 250-260 ரூபாய் என்ற மட்டத்தை எட்டக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்வார்கள். அதேபோல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, நாம் பெறும் அந்நிய செலாவணியின் அளவு கணிசமாக அதிகரிப்பது போன்றவை ரூபாவை மேலும் பலப்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதி மற்றும் உலக வங்கியில் இருந்து பெறப்பட்ட கடன்கள் மற்றும் உதவிகளும் ரூபாய் வலுவடைவதற்கு மற்றொரு காரணம். எனினும் வெளிநாட்டு கடன்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்கான தடை அமுலில் உள்ளது. பின்னணியில் ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ளதை மறந்துவிடக் கூடாது என பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்குள் வரும் டொலர்கள் குறைந்து வெளியேறும் தொகை அதிகரித்தால் எல்லாம் தலைகளாக மாறும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்து நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதால் சிறுபான்மை கட்சிகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தேர்தல் மூலம் 196 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவதோடு 29 உறுப்பினர்கள் மாவட்ட போனஸ் சாசனம் என்ற ரீதியில் தேசிய பட்டியல் மூலமும் நியமிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் தேர்தல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 160 குறைத்து நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 65 அதிகரிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான திருத்தச் சட்ட வரைவு சிறைச்சாலைகள் நீதி மற்றும் அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கென பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் விரைவில் இந்த சட்ட வரைவு கட்சி தலைவர்களின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் உரிய தரப்புகளின் ஆலோசனைகளை பெற்று பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியமன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 225 இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இவ்வாறு நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது சிறுபான்மை கட்சிகளில் இருந்து தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கும் ஒருவரின் நிபந்தனை வரைவொன்று தயாரிக்கப்பட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவதானது வெற்றி பெறுவதற்கல்ல எனவும் தேசிய இனப்பிரச்சினையை தென்னிலங்கை தலைமைகள் புறக்கணித்த மயாளி என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான முயற்சிகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்,
நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியில் விக்ரம் சிங்கே, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக் ஆகியோர் களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த மூன்று தலைவர்களும் தமிழ் மக்கள் நீண்டகாலமான நீடித்து வருகின்ற இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வினை காண வேண்டும் என்று போராடி வருகின்றார்கள் என்பதை நன்கு அறிந்தவர்கள். எனினும் அவர்களில் எவருமே தற்போது வரையில் இந்த நாட்டில் இனப்பிரச்சினை ஒன்று காணப்படுகின்றது, அதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை பகிரங்கமாக கூறுவதற்கு தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகளுடன் பேச்சுகளை முறையாக முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தற்போது தமிழ் மக்களுக்கு இன ரீதியான பிரச்சனைகள் இல்லை, இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனைகளே காணப்படுகின்றன என்பதை மையப்படுத்தியே கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகளுடன் பேச்சுகளை மேற்கொள்வதற்கும் தயாராக இல்லை. இவ்வாறான நிலையில்தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி காணப்படுவதால் சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியை கொண்டிருக்கின்றது. ஆகவே சிறுபான்மை மக்களின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிப்பதில் பெரும் செல்வாக்கை செலுத்த உள்ளன. எனவேதான் தென்னிலங்கை தலைவர்களுக்கு தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை வெளிப்படுத்தும் முகமாக, அவர்களின் வெற்றியை தீர்மானிக்கும் வாக்குகள் அவர்களுக்கு செல்வதை தடுக்கும் முகமாகவே தமிழர்களின் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு முயற்சிகளை எடுத்துள்ளோம். அவ்வாறு வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதால் எமக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்காது என்பதை நன்கே அறிந்துள்ளோம். ஆனால் தமிழ் மக்கள் அனைவரும் ஏகோபித்து வாக்களிக்கும் போது தென்னிலங்கை தலைவர்கள் பெரும்பான்மையை உறுதி செய்வது மிக கடினமாக இருக்கும். ஆகவே அவர்கள் தமிழ் மக்களை நோக்கி வரவேண்டிய தேவை ஏற்படும். அப்போது தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை உள்ளடக்கிய நிபந்தனைகளை தமிழ் பொது வேட்பாளர் கொண்டிருப்பர். அதன் அடிப்படையில் அதனை மையப்படுத்தி பேச்சுகளை முன்வரும் வேட்பாளருடன் நடத்துவதற்கு தயாராகவே உள்ளோம். அதற்காக தமிழ் பொது வேட்பாளர் கொண்டிருக்க வேண்டிய நிபந்தனைகள் சம்பந்தமாக வரைவொன்று தயாரிக்கப்பட உள்ளது. அத்துடன் தென்னிலங்கை தலைவர்கள் அல்லது வேட்பாளர்கள் பேச்சுகளை முன்னெடுப்பதற்கு தயாராகின்ற போது அவர்களுடன் பேச்சுகளை முன்னெடுப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றும் உருவாக்கப்பட உள்ளது என்றார். பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வேலை திட்டமானது நாளை முதல் அனைத்து பாடசாலைகளிலும் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் உள்ள 17 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்காக இந்த வேலை திட்டம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வேலை திட்டத்திற்காக 26 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தமே குறிப்பிடத்தார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதானி சஹலோர் ரத்நாயக் இந்தியாவுக்கு உத்தியபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் வகையில் கடலுக்கு மேல் மேம்பாலம் அமைப்பது குறித்து இந்த பயணத்தின் போது அவர் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுகளை முன்னெடுக்க உள்ளார். இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் வகையில் கடலுக்கு மேல் 28 கிலோமீட்டர் நீளமான மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்தியாவுக்கான பயணத்தின் போது இந்த பாலத்தை அமைப்பது தொடர்பான உடன்படிக்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையின் தலைமன்னார் பகுதியிலிருந்து இந்தியாவின் ராமேஸ்வரம் வரை இந்த மேம்பாலத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக தொடர்ந்து சுவை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான பேச்சுகளை முன்னெடுப்பதற்காக தேசிய பாதுகாப்பு தொடர்பான இலங்கை ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதானி சஹலோர் ரத்நாயக் இந்தியாவுக்கு 2 நாள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதிகளில் அவர் குறித்த விடயம் தொடர்பான பேச்சுகளை சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் முன்னெடுக்க உள்ளார். 2 நாடுகளினதும் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை அரசாங்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.